ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் குக் புக். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மரவள்ளி கிழங்கு பொரியல் தான் பண்ண போகிறோம். இது எங்கள் ஊர்லலாம் ஃபஸ்ட்டு மரவள்ளி கிழங்கு தான் அதிகமாக விளைஞ்சிட்டு இருந்தது, அதனால் அங்கெல்லாம் வந்து ஃபுட்டே மரவள்ளி கிழங்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்குவாங்க. சில பிளேஸ்லலாம் சின்னதாக கட் பண்ணி அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டைம் க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் அதில் வந்து நிறைய வந்து மண் இருக்கும். அதில் க்ளீன் பண்ணி எடுத்து ஒரு நம்ம வந்து ஒரு குக்கரில் போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் உப்பு நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வேணும்னா அப்புறமா போட்டுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டுதான் ஆகணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தண்ணி வந்து நிறைய தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா இதோட தண்ணி வந்து நம்ம வந்து வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து இதை வந்து ரெண்டு விசில் வச்சு வேக வைக்கலாம். நாலு பல் பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது நம்ம வந்து தாளிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆயிலில் இப்போ வந்து சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகு கறிவேப்பிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லோவில் தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம், ஏன்னா சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கலாம், என்னென்ன செய்யலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கலாம். வந்து ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். மரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம தண்ணி இல்லாமல் எடுத்து நம்ம வந்து பொரியல் பண்ணுற சட்டியில் போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் எடுக்கணும். இதில் தண்ணி நிறைய நம்ம ஊற்றிருக்கோம். அந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த சூட்டோடையே எடுத்தால் தான் தண்ணி கிடைக்கும். சூடு ஆறுனா நமக்கு வந்து அந்த தண்ணி கிடைக்காது. அது ஃபுல்லாகவே அந்த தண்ணி அதை நல்லா எடுத்துக்கும். ஆனால் அது கிழங்குன்றதுனால தண்ணி நல்லாவே எடுத்துக்கும். இதை தாளிச்சிட்டோம். இதை நல்லா கிளறி விட்டுடலாம். உப்பு எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் வேகும்போதே, இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நம்ம இதுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டார்ச் அதிகமாக இருக்கனால சீக்கிரமாக கட்டை ஆகிக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் விசில் கொஞ்சம் விட்டு ஒரு பத்து நிமிஷம் முடிஞ்சதும் டக்குன்னு நம்ம வந்து கட்டி எடுத்து நம்ம வந்து சீக்கிரமாக அதிலிருந்து வடித்து எடுத்துக்கணும். இப்போ நம்மளுடைய பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூடாக நம்ம கஞ்சி கூட இது குடிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய பொரியல் ரெடி ஆயிருக்கு. அப்பளம், அப்புறம் நான் வந்து தயிர் மிளகாய் வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நான் வந்து தொகையில் அரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகு, அப்புறம் இஞ்சி எல்லாமே போட்டு ஒரு தொகையில், சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே போட்டிருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு தொகையில். அப்புறம் கஞ்சி. இது இந்த கஞ்சி வந்து இந்த ப்ரௌன் ரைஸில் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரௌன் ரைஸில் பண்ணும்போது அதோடய கஞ்சி தண்ணி வேறு கலரில் இருக்கும். ஆனால் அந்த தண்ணியோடு நம்ம வந்து கொஞ்சம் நம்ம சுடுதண்ணி நம்ம ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப இது வந்து கஞ்சி பசு நிறைய இருக்கனால இது கட்டை ஆகிடும்.